தமிழகத்தோட பாரம்பரிய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் நேட்டிவ் ஸ்பெஷல் டாட் காம் மூலியமா ஆன்லைன்லயும் வாங்க முடியும். இந்தியா முழுக்க மட்டும் இல்லாம அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூகே, சிங்கப்பூர் மற்றும் எல்லா யூரோப் கண்ட்ரீஸ்லயும் 4 நாட்கள்ல டெலிவரி செய்யப்படும். நடிகர் நாசர் அவர்கள் இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஒரு பேட்டியில் நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய லைஃப்பில் எவ்வளோ முக்கியமான ஒரு பர்சன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. விஜய் அவர்களுக்கு உங்கள் ஃபேமிலி மேலே ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்விக்கு நாசர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா, என்னுடைய மூத்த பையன் ஃபைசல் ஹாசன் அவர்கள் விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய ஃபேன். அவனுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அதுலேருந்து அவர் பொழைச்சிட்டாரு. ஆனால் அவருக்கு நினைவு கம்ப்ளீட் போயிடுச்சு. இன்னைக்கும் அவருக்கு ஞாபக சக்தி இல்ல. ஆனா அவருக்கு ஞாபகம் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் தான். நாங்க என்ன நினைச்சோம், என்னுடைய பையனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் விஜய் ஆனந்த், ஒருவேளை அவரை சொல்றாரோ அப்படின்ற மாதிரி நாங்க நினைச்சோம். பட் அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு புரிஞ்சது, நடிகர் விஜய் அவர்களை தான் அவர் சொல்றாரு அப்படின்னு. விஜய் அவர்களுடைய பாடல் கேட்டதும் பயங்கரமா அவர் எக்ஸைட் ஆயிடுவாரு. இன்னைக்கும் சரி, இப்ப கூட நீங்க எங்க வீட்டுக்கு வந்தாலே பார்க்கலாம், விஜய் அவர்களுடைய பாடல்கள் தான் அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இந்த நியூஸ் விஜய் அவர்களுடைய காதுக்கு போயிருக்கு. அவர் இதை ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டு, என்னுடைய பையனோட பர்த்டே அப்போ அவர் எங்க வீட்டுக்கு வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல இருந்து அவனுக்காக அவர் பேசுவாரு, நிறைய பண்ணுவாரு அப்படின்றத நாசர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் நாசர் அவர்களுடைய சன் பக்கத்துல விஜய் அவர்கள் பர்த்டே கேக் பிடிச்சிக்கிட்டு நிக்கிற மாதிரி ஒரு பிக்சரும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது ரொம்பவே கைண்டா எமோஷனலா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நாசர் அவர்கள் பேசியிருக்கிற இந்த வீடியோ பத்தி நாசர் அவர்களுடைய மனைவியான கமீலா அவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தம்பி விஜய் அவர்களை எங்கள் வாழ்நாளில் மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களுடைய அன்பான வார்த்தைகளை ஷேர் பண்ணிட்டு வராங்க. இது மட்டும் இல்ல, இப்ப ரீசெண்டா நம்ம சென்னையில சின்ன பையன் ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருக்கிறப்போ அவனுக்கு ஹெட் இன்ஜூரிஸ் இருக்கிறதுனால சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு அந்த சின்ன பையன் ரொம்பவே பயந்து இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த டைம்ல அந்த சின்ன பையனை கம்ஃபர்டபுள் ஆக்கிறதுக்காக விஜய் அவர்களுடைய பிகில் படத்தை அந்த சிறுவனுக்கு ஒருவர் காமிச்சிருக்காரு. அப்ப அதை பார்த்து சிறுவன் ரொம்பவே எக்ஸைட் ஆகி சாந்தம் அடைஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் சிறுவனுக்கு சர்ஜரி பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இப்போ நாசர் அவர்கள் ரொம்பவே எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்கிற இந்த விஷயத்தை பார்த்துட்டு நிறைய பேர் விஜய் அவர்களுக்கும் நாசர் அவர்களுடைய ஃபேமிலிக்கும் அவங்களுடைய கைண்டான வேர்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு வராங்க. தன்னுடைய மகனை பத்தியும் விஜய் அவர்களை பத்தியும் நாசர் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த நியூஸ் பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல அனுப்புங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.